அவ்வியம் பேசேல் நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கங்கள். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும் சிவாய நம. திருச்சிற்றம்பலம் சிவசக்தி ஜோதிட ஆலயம், ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம், நிறுவனர் டாக்டர் சிவ ஷா கணேசன் ஜோதிடர் பேசுகிறேன். நேயர்களே, 2019-2020 வருடத்திற்குண்டான குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். குரு பெயர்ச்சி பலன்கள். திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக நிகழும் விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 18 5/11/2019 அன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுமார் 5:17 அளவில் குரு பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நேர்கதியில் இடம்பெயர்ச்சி ஆகிறார். இவ்வாறு இடம்பெயர்ச்சி ஆவதால நடக்கும் பலன்களை பார்ப்போம். விருச்சக ராசி அன்பர்களே, இந்த வருட குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2019 எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2019 ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு நின்றதுனால நிறைய சங்கடம், தேவையற்ற பாதிப்பு, கௌரவ குறைச்சல், சட்ட சிக்கல்கள், சங்கடங்கள், குடும்பத்தில் உள்ள விரிசல்கள் இப்படின்னு சொல்லிட்டு சோதனைக்கு மேலே சோதனை நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் தடைகள் ஏற்பட்டு ஒரு சங்கடப்படக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருந்து, எனக்கு எப்பப்பான் ஒரு விடுவு காலம் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அற்புதமான ஒரு பலனை தரும். உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் போய் திசை நடத்துகிறாரு. இங்கே இருந்து 6வது ராசியான மேஷத்தையும், 8வது ராசியான மிதுனத்தையும், 10வது ராசியான சிம்மத்தையும் குரு பார்வை செலுத்துறது நல்லது. சரி, இப்போ இந்த பார்வையினால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, தன்னுடைய வாக்கு ஸ்தானம் பலம் பெற்றதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும், நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும்னு, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு உறவு கிடைக்கும், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தைகள் கிடைக்கும், தன்னுடைய கௌரவம், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய புகழ், இது எல்லாமே ஓங்கக்கூடிய அற்புதமான வருடம் தான் இந்த வருடம். 2வது தனஸ்தானத்தில் இருக்கிறார். இதில் முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டால், தனஸ்தானாதிபதி குருவாக இருந்து தன்னுடைய ஸ்தானத்திலேயே குரு நின்று திசை நடத்துறது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம்ங்க. இந்த வருடங்கள் சொத்து, சுகங்கள், பொன் பொருள் சேர்க்கைகள், ஆடை ஆபரணத்துக்கு கண்டிப்பாக பஞ்சம் இருக்காது. விருச்சிக ராசி நேயர்கள், இந்த வருடங்கள் தன்னுடைய சின்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் கூட போதும், கண்டிப்பாக சொத்துக்களை சுய சம்பாத்தியத்திலேயே வாங்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லைங்க. நம்மளுடைய கணிப்புப்படி 80% ஒரு பலன்கள் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும்ங்கிற மாற்று கருத்து கண்டிப்பாக கிடையாது. சரி, தனியார் மற்றும் அரசு பணியில் வேலையில் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி கிடைக்குங்க. தேவையில்லாத சங்கடத்தில் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அதற்கு ஒரு விடுவு காலம் உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும், பணம் புகழ் உங்களுக்கு கிடைக்குங்க, வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும், உயர் பதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தனி ஒரு அங்கீகாரங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வருஷம் இருக்கு. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி பார்ப்பீங்க. நீங்க நினைச்ச இடத்திற்கு அல்லது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம்ங்க. உங்களுடைய கௌரவங்கள் அல்லது அந்தஸ்துகள் உயரக்கூடிய ஒரு நாளாகவே உங்களுக்கு இருக்குங்க. அற்புதமான வளர்ச்சியை நீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க. பொன் பொருள் சேர்க்கையில் ஏற்படக்கூடிய நாள், பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வருடம் இந்த வருடமாக இருக்கும் என்பதில் மாற்றம் கண்டிப்பாக இல்லை. வியாபாரிகள் சார்ந்த அன்பர்களுக்கு தன்னுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க.
கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வளர்ச்சி நீங்க பார்ப்பீங்க. வாரா கடனுக்கு கூட வசூலாகக்கூடிய நல்ல வருடம் இந்த வருடங்களாக உங்களுக்கு இருக்குங்க. வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டு வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அற்புதமான வளர்ச்சியை கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த வருடங்கள் உங்களுக்கு யோகமான வருடங்களாகவே அமையுங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு புதிய கருவிகள் அல்லது புதிய இயந்திரங்கள், புதிய முயற்சிகள், வெளிநாட்டு தொடர்புகள் இதெல்லாமே வந்து அற்புதமான பலனை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இருந்த கடன் சுமை கம்மியாகுங்க. உங்களுடைய வியாபார உத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அற்புதமான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்குங்க. நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு 100% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண வயசில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வருஷம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் கிடைக்கும் அல்லது புதிய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல ஒரு பொற்காலம்னே நாம இதை சொல்லலாம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மிக பெரிய உயரிய விருதுகள் கூட கிடைக்கலாம். ஏன்னா இந்த 2019 ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய சிக்கல்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, திரைப்பட துறையில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்திலும் சரிங்க, பட வாய்ப்புகளும் சரிங்க, மிகவும் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருந்திருப்பாங்க. கடுமையான சோதனையை பார்த்துருப்பாங்க. அத்தனைமையிலே சாதனைகளாக மாறக்கூடிய ஒரு வருடங்களாக இந்த வருடங்கள் உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் கண்டிப்பாக நல்லதொரு வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. எதிர்பார்க்காத சில நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அற்புதமான ஒரு வருடங்கள், நல்ல ஒரு உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான ஊதியங்கள் அல்லது வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் என்பதில் மாற்றங்கள் இல்லை. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே நாம் தாராளமாக சொல்லலாம். பெண்களுக்கு யோகமான ஒரு காலம்ங்க. 2 இடத்துல குரு இருக்கிறதுனால தன்னுடைய வாக்கு பலப்படுங்க. நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய வருடம் கூட சொல்லலாமுங்க. பொன் பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். ஒரு சில பெண்களுக்கு ஆபரணங்கள் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நேரமாகவே இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட அவங்களுக்கு ஏற்படும். இந்த கிரகநிலை அடிப்படையில் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல நாட்கள். குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். தனக்கென ஒரு தனி அங்கீகாரம் அந்த பெண்களுக்கு கிடைக்குங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் நடக்கும். வெளிநாட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய வருடங்கள் இந்த வருடங்கள். குருவினுடைய பரிபூர்ணமான பலன்கள் மாணவர்களுக்கு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாமுங்க. கல்வி வளர்ச்சி அபரிதமாக அபாரமாக இருக்கும்னு சொல்லலாமுங்க. நல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இருக்குங்க. அதுலேயுமே விளையாட்டு துறை சார்ந்த இளைஞர்களுக்கு அற்புதமான வளர்ச்சிங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்குங்க. நாடு தழுவிய மாநில அளவிலான அல்லது மாவட்டம் அல்லது மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகளில் அவங்களுக்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. நல்லதொரு முயற்சி எடுங்க. உங்களோட முயற்சிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக காணப்படும். மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு ஒரு பொற்காலமே இதை நம்ம சொல்லலாமுங்க. இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. குறிப்பாக அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். கௌரவங்கள் கிடைக்கும், கௌரவ பதவிகள் கிடைக்குங்க. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைவர்களிடத்துல நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு மரியாதையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. பொதுமக்கள்கிட்ட இடையே உங்களுடைய வாக்கு பலமாகுங்க. உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வளர்ச்சி உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல விதமான ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல மாற்றங்கள் இல்லைங்க.
தேர்தல் சமயத்தில் தாராளமாக இந்த ராசிக்காரர்கள் தேர்தலில் நிற்கலாம்ங்க. வெற்றி வாய்ப்பு என்பது உறுதியாக்கப்பட்ட ஒன்றாகவே உங்களுக்கு இருக்குங்க. கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அபரிதமான வளர்ச்சினே சொல்லலாமுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கால்நடை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உங்கள் வியாபாரம் தொடர்பான வணிக தொடர்புகள் நன்றாக இருக்கும். புதிய முயற்சி வெற்றி தரும். நல்ல விதமான அற்புதமான ஒரு ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசியாக இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷங்கள் அமையுங்க. சிறப்பாக இருப்பாங்க. இருப்பினும் கூட இவர்கள் ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் சிவபெருமான கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அற்புதமான வளர்ச்சி நீங்க பார்ப்பீங்க. இந்த என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம். நாளைய பலன்களை தெரிந்து கொள்ள இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவ்வியம் பேசியல் சேனலை. பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் செய்யவும்.